வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து பிஜேபி அதிமுக உரசல் நடந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் பேசிய பேச்சுக்கள்லாம் விவாதமாயிட்டு இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து உங்களுக்கு தெரியும், சிவி சண்முகம் அவர்கள் கடந்த காலங்களில் பிஜேபி பற்றி பேசினது, அப்புறம் பிஜேபியில் அவரே போய் மேலே போய் பேசிட்டு வந்தார். ஜெயக்குமார் அவர்கள், அப்புறம் முனுசாமி அவர்கள். இப்போ முனுசாமி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிய பேச்சு கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா கேபி முனுசாமி வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு படைத்தளபதி மாதிரி இருக்கார். அவருடைய பேச்சு, கை கட்டித்தான் நின்றோம், மத்திய அரசு முன்பு கை கட்டித்தான் நின்றோம், எங்களுக்காக நிற்கவே இல்லை, எங்களுக்காக என்றைக்குமே நாங்கள் நிற்க மாட்டோம், மக்களுக்காக கை கட்டி நின்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். மோடி அவர்களுடைய அரசாங்கத்திடம் நாங்கள் கை கட்டி நின்றோம் அப்படிங்கும்போது, இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் மக்களுக்காக நிற்கிறீர்கள்னு சொல்கிறீங்க. மக்களுக்காக யாரிடத்திலும் எந்த நேரத்திலும் அரசியலமைப்பு சட்டப்படி யார்கிட்டையும் நம்ம கை கட்டி நின்று வாங்கணுங்கிற அவசியம் எங்கேயுமே வந்திருக்காது. மத்தியில் கூட்டாச்சு, மாநிலத்தில் சுயாச்சு, அதுதான் ஜெயலலிதாவுடைய கோஷம். அப்படி இருக்கக்கூடிய அம்மாவளி வந்த அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நீங்கள் இந்த வார்த்தையை பேசுவது சரியா? இன்றைக்கி சமூக ஊடகங்கள்லாம் நிறையா வந்தபோது ஒவ்வொரு பேச்சும் கவனிக்கத்தக்க இதாக இருக்குது. அப்படிங்கும்போது மத்திய அரசுகிட்ட எதுக்கு நீங்கள் கை கட்டி நின்னீங்க அப்படிங்கிற கேள்வி பெரும் மக்கள் டெய்லும்ல. அப்போ என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னா, அப்போ மத்திய அரசும் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, ஒவ்வொருத்தரையும் உங்களை கூப்பிட்டு நீங்கள் கை கட்டி நின்னால் தான் கொடுக்குறாங்களா? அப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் அடிக்கடி பிரைம் மினிஸ்டர்லாம் போய் பார்த்தாங்களா, குறிப்பாக எடப்பாடி? அப்போ காரணம் வந்து இதுதான் காரணமாக. அப்போ உதயமின் திட்டத்திலிருந்து இன்னும் நிறைய திட்டங்கள் நீட்டு, இப்படி எல்லா விதமான திட்டங்களுக்கும் ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்த போது நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்களே, அப்போ கை கட்டியிருந்ததுக்கு அப்புறமும் எதிர்த்து கொண்டு வந்தாங்களா? இப்படி நிறைய கேள்விகள் எழுது. ஒரு விஷயந்தான், எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். நீங்கள் இங்கேருந்து டெல்லி போய் அமித்ஷா அவர்களை பார்த்தீங்க, பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து எங்களுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை இல்லைங்கிறீங்க, அதே நிறையா மீம்ஸ் போட்டாங்க. திடீர்னு இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் தரப்பில் உங்களை கடுமையாக எதிர்க்கும் போது கூட பட்டும் படாமலும் தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க, தைரியமாக எதுக்க முடியல. இப்படிங்கும்போது இந்த வார்த்தை எதுக்கு? அதுவும் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், உலகத் தலைவர்களின் ஒருவராக இன்று மோடி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார், மோடியை அடுத்த பிரதமராக்குவது தான் எங்களுடைய நோக்கம்னு. நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. ஏன்னா ஏதாவது பிஜேபி மற்ற கட்சியெலாம் என்னென்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியாதான்னு பொன்னையன் பேசினார். பிஜேபி வந்து ஏறி முயற்சா நாங்கள் பெரிய கட்சின்னு நீங்கள் தான் சொன்னீங்க, இப்போ திடீர்னு மோடி அவர்களை பிரதமராக்குவது, இதுதான் ஓபிஎஸ் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ ஓபிஎஸ் டியூனை நீங்களும் எடுக்கிறீங்களா? ஆனால் ஒன்றும் புரிய மாட்டேது. தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொன்னவர் உங்கள் கூட இருக்கிற மினிஸ்டர், அது நீங்களே நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க பிஜேபி பற்றி. அப்போ வந்து மக்களின் நலனுக்காக நாங்கள் கை கட்டி நிற்கிறோம் அப்படின்னா, இதுவரை எதுக்கெல்லாம் கை கட்டி நின்னீங்க? அதனால் என்ன நமக்கு தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டங்கள் நிறையா வந்தது? குறிப்பாக தமிழுக்கு வந்து குறைந்த அமௌண்ட்டை ஒதுக்கி சமஸ்கிருதத்துக்கு நிறைய அமௌண்ட் ஒதுக்குறது உங்காட்சியில். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, தமிழகத்துக்கு வர வேண்டிய ரயில்வே திட்டங்கள் எதுவும் அப்போ நம்ம கொடுக்கல. ரெண்டு, மூணாவது விஷயம், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையிலேருந்து பெருசாக எதுக்குமே நம்ம கண்டனம் தெரிவிக்கல. குறிப்பாக உதய் மின் திட்டம், அந்த மின் திட்டம் ஜெயலலிதாமா இருக்கும்போது வரைக்கும் வராமல் இருந்தது, உங்காட்சியில் தான் வந்தது. அப்புறம் மத்திய அரசு இந்தி மொழியிலேருந்து நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி இருக்கும்போது பிரச்சனையே இல்லாமல் எல்லாம் இருந்தது. குறிப்பாக சொல்லலாம், கவர்னர் எல்லா இடத்துக்கும் ஆய்வெல்லாம் போனாங்க, திமுக கண்டனம் தெரிவித்து நீங்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை. நாலு வருடங்களாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்குறீங்க. விவசாய சட்டம், விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் அப்படிங்கும்போது, இந்த கை கட்டி நின்றோம் மத்திய அரசிடம் அப்படிங்கிற வார்த்தை, மக்களுக்காக நாங்கள் நின்றோம், மக்களுக்காக துணை நிற்கிறது அதிமுக அப்படிங்கும்போது, உங்களுடைய தொண்டர் உங்களை எப்படி பார்ப்பான்னா, மோடியா லேடியான்னு கேட்டு பிஜேபியிலேருந்து எந்த கட்சியிடமும் மண்டியிடாத ஜெயலலிதா எங்கே? இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்கிறோம், தமிழ்நாட்டுக்கு நிதி வழங்குகிற கூட்டம் நடந்தது, அந்த கூட்டத்திலிருந்து ஜெயலலிதா வெளியில் வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சரியான வாய்ப்பு பேச கொடுக்கலன்னு சொன்னாங்க. ஒரு டெல்லியில் நடந்த கூட்டத்தில் என்னுடைய மாநில உரிமையை பேச முடியவில்லைன்னு வெளியில் வந்தவங்க ஜெயலலிதாமா, இங்கேருந்து போய் மத்திய அரசை ஒரு ஓட்டில் கவுத்தவங்க இதே பிஜேபியை கவுத்தவங்க ஜெயலலிதாமா. ஜெயலலிதாமா வழியில் வந்த நீங்கள் மத்திய அரசிடம் கை கட்டி மக்களுக்காக பண்ணணுங்கிறத அதிமுக தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? பொதுமக்களை எப்படி ஏற்றுக்குவாங்க? நீ எதுக்கு போய் கை கட்டி நிற்கணும்? இந்தியாவிலேயே 10 மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரியை ஒரே மாநிலமாக கொடுக்கக்கூடியது தமிழகம், அவ்வளோ வருவாயை நம்ம கொடுக்குறோம், நம்ம ஏன் கையேந்து நிற்கணும்? அதாவது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு தோளோடு தோல் நிற்கிறது தவறில்லை. கை கட்டி நின்றோம்னா இன்றைக்கி வந்து மீடியாவில் மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, ஏங்க உங்கள் நலனுக்கு நீங்கள் கை கட்டி நின்றுட்டும் இது வந்து வெளியில் அப்படி பேசுகிறது சரியாக? பெரும்பாலும் மக்கள் இப்படி தான் நினைக்கிறாங்க. நீங்கள் மக்கள் நலனுக்காகவா இப்போ இன்றைக்கி அமித்ஷா அவர்களை பார்க்க போனீங்களா? மக்கள் நலனுக்காகவா பார்க்க போனீங்க?
இது வந்து ரெண்டு மூணு ஒரு தடவை போகும்போது கூட கோதாவரி காவேரி இணைப்பு பற்றி பேசுகிறாங்கிறாங்க. மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இங்கேருந்து டெல்லிக்கு போய் யாருக்காக என்ன பேசுகிறீங்க, மக்கள் நலனுக்காக யார் பேசலான்னு தெரியும். இந்த மாதிரியான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத வெகுஜன மக்களுடைய எண்ணம். இதை வந்து மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு விஷயந்தான், இன்றைக்கி பிஜேபி சொல்கிற இடத்துல இருக்குது, நீங்கள் கேட்குற இடத்துல இருக்கீங்க. அப்படிங்கும்போது மறுபடியும் மறுபடியும் நாங்கள் வீர்கூண்டு எழுவோம்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து அது வந்து இது இந்த வார்த்தை எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்ல மாட்டான்னு நமக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி சொன்னால் ஓகே அங்கே கரெக்டாக தான் பேசுகிறாருன்னு சொல்லலாம். இதிலும் குறிப்பாக மத்திய அரசிடம் நாங்கள் கைகட்டி நின்றோம் அப்படிங்கிற வார்த்தையை நம்மை பொறுத்தவரையில் மற்ற கட்சியை விட்டுருங்க, அதிமுக தொண்டர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவியை பார்த்தவங்க ஏற்றுக்குவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.